ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு a2b ஸ்டார் வியூஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பூ போல மிருதுவான பரோட்டா எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் இதோட செய்முறை விளக்கம் நல்லா உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை கிலோ மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ அரை கிலோ மைதா மாவு போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு முட்டை நான் உடச்சி வச்சுருக்கேன். இதை நல்லா அடித்து விட்டுட்டு இதையும் மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ ஊற்றியாச்சுங்க. இதை நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போ மாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்து அதையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யலாம். பாருங்கள், நல்லா ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு பரோட்டா சாஃப்டாக இருக்கும். மறுபடியும் இந்த மாவு எடுத்து நல்லா இழுத்து இழுத்து விட்டு பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு சாஃப்டாக வரும். நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இப்போ இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம்.
இப்ப எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இப்ப இதை தேய்ச்சி தேய்ச்சி கல்லில் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, பூ போல மிருதுவான பரோட்டா ரெடி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பரோட்டாவுக்கு சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.